அடுத்த கணக்கு பயிற்சி வினா 3வது கணக்கு 2ஆம் படத்தில் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. யாருன்னா மதுரை அன்னை தெரசா மகளிர் மன்றத்தில் ஓகேவா. அதே மாதிரி தான் தொடக்க இருப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இருப்பு கீக்கோ அதுக்கு அமைச்சு 2000, அதுக்கு அது கீழே வங்கி இருப்பு இருப்பு கீக்கோன்னு போட்டு தொடக்க இருப்பு 2000, வங்கி இருப்பு 3000 பெறுதல் சைடு காமிக்க போகிறோம். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து பெறுதல் சைடு தான் வரும் ஓகேவா. அடுத்து பழைய செய்தித்தாள்கள் விற்றது விற்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு பணம் உள்ளே தான் வரும், அப்போ பெறுதல் சைடு தான் ஓகேவா. என்ன பெறுறோம் பணம் பெறுறோம் இல்லையா அதுக்கு அமைச்சிடும். எழுது பொருட்கள் வாங்கியது வாங்கியதும் சும்மா வாங்க மாட்டோம், காசு கொடுத்து வாங்கியிருப்போம். அதனால செலுத்துதல்கள் இவர் செலுத்துதல்னால செலுத்தல் சைடு காமிக்கிறோம். தணிக்கை கட்டணம் செலுத்தியது செலுத்திருக்கு சொல்லிட்டாவே சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக செலுத்தல் சைடு போயிடும். அதே மாதிரி நுழைவு கட்டணம் பெற்றது பெற்றதுன்னா பெறுதல் சைடு போட்டுருவோம் ரைட் ஓகேவா. ரைட் ஓகே. பல்வகை செலவுகள் செலவுன்னு சொன்னால் ஒரு செலுத்துதல் நல்ல செலுத்தல் சைடு காமிச்சிடுறோம். உதவித்தொகை அளித்தது உதவித்தொகை வந்து நம்ம அளித்திருக்கோம் ஓகேவா. அப்போனா செலுத்திருக்கோம் அப்படின்னா வந்து செலுத்தல் சைடு காமிக்கிறோம். முதலீடுகள் மீதான வட்டி முதல் முதல் இப்போ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு வட்டி வந்து அவங்க கொடுக்குறாங்க, அப்போ நம்மளுக்கு தான் உள்ளே வருது. அப்போ வந்து இது பெறுதல் ஓகேவா. நம்ம தான் வாங்குகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அது வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி மே நம்மளுக்கு நம்ம போட்டால் பணத்தில் ஏறுது அது நம்மளுக்கு தான் வரும் ஓகேவா. அதனால் வந்து பெறுதல் சைடு காமிக்கிறோம். தீக்காப்பீட்டு முனைமம் செலுத்தியது தானே தீக்காப்பீட்டு முனைமம்னா நம்மளை வந்து ஃபயர் ஆக்ஷன் ஏதாச்சும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து செலுத்துறோம் இல்லையா அதுதான் பென்ஷன் இது பண்ண போய் பண்ணுறோம். அப்போ செலுத்தியன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து செதில் சைடு தான் அதனால் வந்து செதில் சைடு காமிச்சிருங்க. சந்தா பெற்றது பெற்றதுனா பெறுதல் சைடு அதனால் வந்து பெறுதல் சைடு காமிச்சிடணும். அறைகலன் வாங்கியது வாங்கியதுன்னா சும்மா வாங்க மாட்டோம் காசு கொடுத்து தான் வாங்குவோம் ரைட் ஓகே. அதனால் வந்து செலுத்தல் சைடு காமிக்கணும். செய்தித்தாள் வாங்கினா அதே மாதிரி செதில் சைடு தான் வரும் வாங்கியதுன்னு சொல்லிட்டு அது செதில் சைடு ஓகேவா. அறைகலன் மீதான தேய்மானம் இது வந்து ரொக்கம் சரியாக ரொக்கம் சார நடவடிக்கை இல்லையா அதே மாதிரி தான் அறைகளை எப்படி நம்ம ரெண்டு சண்டை செகண்ட் சம்பவம் பார்த்தோம் இல்லையா அந்த கூலி கூட விட வேண்டியது அதே மாதிரி இதுவும் இது ரொக்கம் சார நடவடிக்கைனால இது வராது அந்த என்று ஓகேவோ தேவையில்லை அதனால் எடுத்துக்க வேண்டாம் ஓகேவோ. அடுத்து பாருங்கள் ரொக்க இருப்பு இருப்பு கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரொக்க இருப்பு வந்து 2500 கொடுத்துருக்காங்க ரைட் ஓகே. அப்புறம் போக்குவரத்து செலவுகள் செலவுன்னு அது வந்து அதுவும் ஒரு செலுத்துதல் சைடு தான் வரும். அறையில் விற்றது பிறதுகள் ஓகேவா அது பிறகு சைடு காமிச்சிருங்க. இதில் பாருங்கள் இந்த ரெண்டு சைடு வந்து டாலி ஆகணும். இப்போ வந்து ரெண்டையும் கூட்டுங்க எது அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து இப்போ வந்து பற்றுப்பக்கம் அதிகமாக இருந்தால் பற்றுப்பக்கம் வர ஆன்சர் தான் வர பக்கம் காமிச்சு வர பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் கூட்டி அதுலேருந்து கழிப்போம் கிடைக்கும். அப்படி வர பக்கத்தில் ஆன்சர் வந்துச்சு கழித்து கிடச்சிச்சின்னா அது வந்து என்ன அப்படின்னா வங்கி இருப்பாக இருக்கும். பற்று பக்கத்தில் நம்மளுக்கு கழித்து வந்து கிடச்ச ஆன்சர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வங்கி மேலோரி பற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் எல்லா சமக்கும் இது கண்டுபிடிக்கிறோம். அது எல்லா சம்னால் பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கு தயாரிக்கும் போது இப்படி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போடுறோம் ரைட் ஓகே. வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத ரைட் ஓகேவா. ஓகே வாங்க ரைட். இதுலேயும் பாருங்கள் இந்த சம் பாருங்கன்னா இதில் இதில் வந்து இதுக்கும் ஹெட்டிங் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பாருங்கள். பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல் ஓப்பன் பண்ணிக்கிங்க என்னென்ன பெற்றிருக்கோம் ரைட் ஓகே பாருங்கள். இப்போ இருப்பு கீக்கோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொக்க இருப்புன்னு சொல்லி 2000 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வங்கி இருப்பு 3000 அவங்களே கொடுத்துட்டாங்க ரைட் ஓகேவா புக்கிலே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ செய்திகள் விட்டுறது ரைட் ஓகே விட்டுறது நம்ம பணம் உள்ள வருது அவ்வளோ 500 போட்டாச்சு. அதே மாதிரி நுழைவு கட்டணம் பெற்றது அப்படின்னு சொல்கிறோம் நுழைவு கட்டணம் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா 3000 ரைட் ஓகே அதையும் போட்டோம். அப்புறம் வந்து நுழைவு கட்டணம்னா நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க இது வந்து அப்படின்னா நம்ம ஒரு மன்றமாக ஒரு சங்கமாக வச்சுருக்கோம் நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறோம் இல்லையா அதனால் வந்து அது நம்ம உள்ள தானே வருது அதனால் பெறுதம் இல்லையா நுழைவு கடன் பெற்றது ரைட் அப்படி தான் வச்சுக்கணும் ரைட் ஓகேவா. முதலீடுகள் மீதான வட்டி முதலீடுகள் மீதான வட்டினா நம்ம முதல் போட்டிருக்கோம் அது வட்டி கிடைக்குது அது எவ்வளோ அது வந்து 2000 நம்மளுக்கு வருது ரைட் ஓகே அது பெறுதல் தான் ஓகேவா. அதே மாதிரி சந்தா பெற்றது பெறுதல் சைடுனால போட்டாச்சு. அறைகள் விற்றது பணம் வந்து பாருங்கள் அறைகள் விட்டுறது வந்து பணம் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது ரைட் ஓகேவா அதனால் அதை போட்டோம் ஓகே எவ்வளோ விட்டதுனால இப்போ பணம் தான் உள்ளே வருது இவ்வளோ 4000 ரைட் ஓகேவா. அதே மாதிரி இப்போ இங்கிட்டு பாருங்கள் இந்த சைடு வந்து எழுது பொருட்கள் வாங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுது பொருட்கள் வாங்கிய செலவு செலுத்தல் செலவு வரணும். அதே மாதிரி தணிக்கை கட்டணம் இதுவும் சில செலுத்தல் தான். பல்வகை செலவுகள் உதவித்தொகை அளித்தல் நமக்கு நம்ம வந்து அழிச்சிருக்கோம் ஓகேவா செலுத்துதல் செலுத்தியிருக்கோம் அப்போனா வந்து அது செலவு தானே அதனால் அதை போட்டோம் செலவு சைடு ஓகேவா. தீக்காப்பிட்டு முனைவம் செலுத்தியது தீக்காப்பிட்டு சில செலுத்தியதுன்னு சொன்னாவே எனது செலுத்துதல்னு சொல்லிட்டேன் ரைட் ஓகேவா. செலுத்தியதுனாவே செலுத்தல் நடத்துக்கோம் ரைட் ஓகேவா. அடுத்த அறைகளை வாங்கியது ரைட் ஓகேவா செலுத்தல் போயிடும். அப்புறம் செய்தித்தாள்கள் வாங்கியது அதுவும் ஒரு செலவு தான் காசு கொடுத்து வாங்குகிறோம். போக்குவரத்து செலவுகள் செலுத்தியது சில செலவு தான் ஓகேவா. இப்போ பாருங்கள் அப்புறம் வந்து இருப்புக்கு ரொக்க இருப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க அதை ரொக்க இருப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2500 ரைட் ஓகேவா. இப்போ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் எந்த சைடு டேலியாக பார்ப்போம் அதிகமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து இங்கிட்டு தான் அதிகமாக இருக்குது ரைட் ஓகே. இப்போ என்ன பார்க்கும்போது தெரியுது இந்த சைடும் கூட்டுங்க எங்கிட்ட அதிகமாக இருக்கும் நம்ம அதை பார்க்கணும்னா இப்படி பார்க்கும்போது நாங்கள் கூட்டும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சைடு எனக்கு வந்து இந்த சைடு தான் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் கூட்டணும்னா 27200 அப்படியே இந்த சைடு போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டுங்க ஓகேவா இதெல்லாம் ஃபுல்லாக கூட்டுங்க இதெல்லாம் கூட்டி இந்த இதில் கழிக்கணும். கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க அதான் வந்து 4500 வருது. பற்றுப்பக்கம் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து வங்கி மேலடி பற்றுன்னு சொல்லியிருந்தேன்
அப்போ வர பக்கம் கிடச்சா அது வங்கி இருப்பு, பற்று பக்கம் ஆன்சர் கிடச்சிச்சின்னா வங்கி மேல்வரை பற்று. அப்போ இருப்பு கீ வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு சொல்லி 4700 அப்படிங்கிறத காமிக்கிறோம். ரைட், ஓகேவா? நல்லா ஞாபகம் இதில் வந்து பாருங்கள், வர பக்கம் கிடச்சா அது வங்கி இருப்புன்னு காமிக்கணும், பற்று பக்கம் ஆன்சர் கிடச்சா அது வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான் இது டிஃப்ரென்ஸ். ரைட், ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க சார், தட்ஸ் ஆல்.